சுமந்திரனும் சாணாக்கியன் சம்பந்தனா ஐயா அவர்கள் இந்த தேர்தலை அவர்கள் இந்த பொது வேட்பாளராக நிறுத்துவதில்லை, அதுக்கு ஆதரவாக இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னாடியே புறக்கணிக்கிற எல்லாமே புறக்கணிக்கிறத உறுதியாக எடுத்திருக்கு. சித்தார்த்தனுக்கும் செல்வ மடக்கணனுக்கும் அனில் விக்ரமசிங்க அவரோட அடியில் இருக்கிற எல்லாமையும் இருக்குது. பொது வேட்பாளராக தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர் முன்வைக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, அது அந்த பேரம் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு புறம் பின்னே தள்ளிவிட்டு வேறு தனித்து தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்வதற்கான இது தொடர்பாக முஸ்லீம் மக்களோட ஒரு வலுவான உரையாடலை நடத்துவணும். அவர்கள் முன்வைக்கின்ற அந்த தனி அதிகார கோரிக்கையை கூட சாதகமாக பரிசீலிக்கலாம். அதற்கும் அவர்கள் சம்மதிக்க இல்லை என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பிரதேசங்களை நிலத்தொடர்ச்சியற்ற வகையிலாவது இணைத்து இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கையும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று கூற 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் கோரிக்கையை நாங்கள் இங்கே வைக்கலாம். நீங்கள் கூறியிருந்தீர்கள், கிழக்கை சேர்ந்த ஒருவர் வளர்ந்தால் அது வடக்கு விட்டுக் கொடுப்பதாகவும் வடக்கிலிருந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்று. ஆனால் ஒரு பொது வேட்பாளர் என்ற பொழுது அரசியல் கட்சிகளை சாராத ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நிறுத்தப்படுபவர் வடகிழக்கில் ஒரு அறிமுகத்தை கொண்டவராகவும் இருக்க வேண்டும் அல்லவா? இதிலே அறிமுகம் பெரிய அளவுக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். யார் சொன்னால் மக்கள் அனைவரும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்தோண்டு. ஏன்னா இங்கே பிரச்சனை தமிழ் மக்களுடைய மண்டேட் தான் பிரச்சனை, ஆனதான் பிரச்சனை. வணக்கம். ஜஃப்னா கலரியின் பிரமாஸ்திரம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதன் ஊடாக என்ன விடயத்தினை வெளியுலகத்துக்கு சொல்லப் போகின்றார்கள்? பொது வேட்பாளர் விடயம் வெற்றியடையக்கூடிய ஒரு விடயமா? தற்பொழுது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. கச்சதீவு மீட்பு விடயம் அங்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தற்பொழுது தமிழ் மக்களிடத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது பொது வேட்பாளர் என்ற விடயம். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையில் பொது வேட்பாளர் என்ற விடயம் இந்திய காலகட்டத்தில் தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பதே என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டு காரணங்களுக்காக தேவையாக இருக்கிறேன்னு சொல்லி நான் கருதுகிறேன். ஒன்று, இன்றைக்கு சிங்கள தரப்பில் போட்டியிடுகின்ற அந்த மூன்று வேட்பாளர்களும் அது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், அல்லது சயித் பிரேமதாசாவாக இருக்கலாம், இல்லாட்டி அண்டகுமார் தேசநாயக்காவாக இருக்கலாம். மூன்று தரப்புமே தமிழ் மக்களுடைய நண்பர்கள் அல்லர். ஒரு மூன்று தரப்புமே ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கின்ற பெருந்தேசியவாத இனவாத அரசியலோடு தொடர்பு கொண்டவர்கள். அவை அந்த மூன்று தரப்புக்கும் வாக்களித்து எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொல்லி கூறிவிட முடியாது. ஆகவே அவர்களுக்கு வாக்களிக்கிறதுல தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். இன்னொரு பக்கத்தில் வந்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சர்வதேச ரீதியாக ஒருங்கிணைந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. அவள் ஏனைய தேர்தல்கள்னு சொன்னால் ஒருங்கிணைந்து சொல்வதில் பிரச்சனைகள் இருக்கேனென்றால் அது உள்ளூர் தேர்தல் என்றபடியாலே அவைக்குள்ள முரண்பாடுகள் வந்து சிக்கல் வரும். ஆனால் இது ஒரு வெளியில் இருக்கிற நடைபெறுகின்ற தேர்தல் என்ற வகையில் ஒருங்கிணைந்து சொல்வதற்கான ஒரு, அதாவது மக்கள் ஆணையை ஒருங்கிணைந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தலுக்குள்ளால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு அது தேவையாயம் இருக்குன்னு மற்றது அதை விட இது ஒரு தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டமாகவும் இதை வளர்த்தெடுத்து சென்றால் வருவதற்குரிய சூழல் என்றது இருக்கிறது. அந்த வகையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் பிளஸ் சில சவால்கள் இருக்குது. ஒன்று, அரசியல் கட்சிகள் இந்த விடயத்தோடு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பார்கள் என்பது ஒரு விடயம். இந்த அரசியல் கட்சிகளில் சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் விக்னேஸ்வரன் ஐயாவையும் தவிர ஏனையவர்கள் இதில் பெரிய அக்கறையாக இருப்பதாக தெரியவில்லை. அவை இந்த குத்துவிளக்கு கூட்டணி கட்சியில் கூட ஏனையவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு பிரச்சனை. மற்றது, தமிழரசு கட்சியில் கூட தமிழரசு கட்சியில் சுதந்திரன் அணி இதற்கு ஆதரவாக இருப்பதாக தங்களை காட்டிக்கொண்டாலும் சுமந்திரனும் சாணாக்கியன் சம்பந்தனா ஐயா அவர்கள் இந்த தேர்தலை அவர்கள் இந்த பொது வேட்பாளராக
நிறுத்துவதில்லை, அதுக்கு ஆதரவாக இல்லை. சம்பந்தனையா அதை நேரடியாகவே சொல்லிவிட்டார். அவர்கள் கூடுதலாக சாகித்யத்துக்கு ஆதரவளிப்பதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் போல தெரிகிறது. இங்கால சித்தார்த்தனுக்கும் செல்வம் அடக்கணும் அனைத்து கிரமசிங்கா ஒரு அடியில் இருக்கிற நிலைமையும் இருக்குது. இதை விட தம் தேசிய மக்கள் முன்னாடி புறக்கணிக்கிற நிலைமையை முழக்கணிக்கிறத உறுதியாக எடுத்திருக்கு. இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் அன்றைக்குள்ள நிறைய நிதியலோரை வரக்கூடிய ஒரு தேர்தல். அவை அதுவும் கூட இதில் பாதிப்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அவை அரசியல் கட்சிகள் இங்கே எவ்வளவுக்கு ஆதரவு தருமென்று சொல்லிவிட முடியாது. மற்றபடி இது சிவில் தரப்பு தான் இதை முன்னெடுக்க வேணும். தற்போது தான் சிவில் தரப்பு மட்டத்தில் இது ஒரு பேசுபொருள் ஆகி இது தொடர்பாக யாழ்ப்பாணத்திலே ஒரு கூட்டம் நடந்திருக்கு, மட்டக்களப்பிலே ஒரு கூட்டம் இன்றைக்கு நடக்க நினைக்கிறேன், மட்டக்களப்பில் நடக்க இருக்குது. அதேவேளை பல்வேறு சிவில் தரப்புகள் தாங்கள் தாங்களாகவே செயற்படுகின்ற ஒரு நிலைமையும் ஒன்று காணப்படுது. அப்போ சிவில் தரப்புகள்கிட்டருந்து இது பலமான ஒரு அபிப்பிராயமாக வருமென்று சொன்னால் கட்சிகள் அதுக்கு பணிஞ்சியாக போகணும். ஏன்னா கட்சிகள் என்னென்னா அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்களினுடைய அபிப்பிராயத்துக்கு மாறாக செயற்படக்கூடிய நிலையில் கட்சிகள் இல்லை. அவர் சிவில் தரப்பில் இருந்து ஒரு இந்த இந்த அபிப்பிராயம் வலுவாக வளருமாக இருந்தால் கட்சிகள் அதுக்கு பின்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது அடுத்த விவகாரம். மூன்றாவது விவகாரம், இதில் வேட்பாளராக யாரை போடுவது? கட்சி சார்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தப்படி வந்து கட்சிகளுக்கிடையே முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வேட்பாளராக இருக்கிறவர் இந்த தேர்தல் அரசியலில் அக்கறை இல்லாத அடுத்த தேர்தல் எழுதுகின்ற போது இதை சாட்டாக வச்சு அல்ல இதை இதால் வர்ற செல்வாக்கு எடுத்து வச்சு கொண்டு அதற்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் ஒரு ஒரு தம் தேசிய ஆர்வலராக இந்த தேர்தலில் மட்டும் போட்டியிடுகின்ற ஒருவராக இருக்கணும். வாமாரானாக்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்றது ஒரு பிரச்சனை. அப்போ அதிலேயும் கூட இன்றைக்கு வடக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கிறதா கிழக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கிறதா என்கின்ற அபிப்பிராயம் எல்லாம் வந்திருக்கு. என்னுடைய அபிப்பிராயம் கிழக்கில் தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா கிழக்கில் ஒரு வேட்பாளர் போட்டியிடவனும் வடக்கு மக்கள் எல்லாரும் இணைந்து அந்த வேட்பாளரை ஆதரிக்கின்ற போது இந்த பிரதேச ரீதியாக வர்ற முரண்பாடுகளை எல்லாத்தையும் கடந்து போகக்கூடியதான வாய்ப்புகள் எல்லாம் வரும். அவன் அன்னைக்கே இது சிறிய வேலையல்ல, இதற்கு நிறைய வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சிவில் தரப்புகள் இதில் எவ்வளவு தூரம் முன்னேறி செல்லும் என்பதை தற்போதைக்கு உறுதியாக கூறிவிட முடியாது. ஆனால் சிவில் தரப்பு தான் இதை கையெடுக்க வேணும். ஏன்னா கட்சிகள் பெரிய அளவுக்கு இதை கையெடுக்காது. பொது வேட்பாளராக தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர் முன்வைக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது என்ன விடயங்களை அடிப்படை? தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பொதுவாக வைக்க வேண்டிய விடயம் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை என்றதை உறுதியாக சொல்வது தான் வைக்கப்பட வேண்டிய விடயம். இதில் இந்த பேரம் பேசல் விஷயம் எல்லாம் உண்மையிலே அதை இதில் கவனத்தில் கணக்கில் எடுக்கிறது பொருத்தமானதாக இருக்கும் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது கட்சிகளுக்கிடையே முரண்பாடுகளை எல்லாம் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை அவற்றி எல்லாவற்றையும் வேண்டும் பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு தென்னிலங்கையில் இருக்குன்னு சொல்லியும் சொல்லிவிட முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழல். அவை இந்த சூழலில் வந்து அது அந்த பேரம் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு புறம் பின்னே தள்ளிவிட்டு வேறு தனித்து தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்வதற்கான ஒரு மக்கள் ஆணையாக இந்த தேர்தலை பயன்படுத்துவது தான் கூடுதலாக பொருத்த முடியாதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அதி உச்ச தீர்வை நோக்கிய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகள் சார்ந்து. தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு தேவையானது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இனப்பிரச்சனை என்பதே தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறது அளிக்கப்படுறது தான் இனப்பிரச்சனை. தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களான நிலம் பொருளாதாரம் கலாச்சாரம் என்ன மொழி என்பதை அளிக்கிறது தான் உண்மையில் தேசிய இனப்பிரச்சனை. இந்த இனப்பிரச்சனை என்றதே அதுதான். ஆகவே அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்றது இந்த அழிப்பெல்லாம் இல்லாமல் பாதுகாக்கிறதா இருக்கும். அப்படி அழிப்பெல்லாம் இல்லாமல் பாதுகாக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே கூறியது வழக்கம் கோட்பாடு அடிப்படையில் நாலு விஷயங்கள் இருக்கும். ஒன்று தமிழ் மக்கள் முதல் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கும். ரெண்டாவது அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கின்ற ஆட்சி அதிகாரமான இறமையை அங்கீகரிக்கும். மூன்றாவது ஒரு தேசிய இனத்துக்கு தண்டதள விதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிர்ணய உரிமை இருக்குது, அந்த சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும். நாலாவது சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறுமுறையை உருவாக்கும். இது கோட்பாட்டு அடிப்படையில். இதற்கு ஒரு அரசியல் ஜாப்பு சட்ட வடிவம் கொடுக்கக்குள்ள இன்னொரு விஷயம் முக்கியமாக ஒன்று வடக்கு கிழக்கு நிலை அதிகாரம்.
என்ன வடக்கு நகர்ந்து கிழக்கு இணைந்த அதிகார அழகு இல்லாமல் தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பையோ கூட்டுரிமையோ கூட்டடையாளத்தையோ ஒரு நாளும் பேண முடியாது. உண்மையில் வடக்கு கிழக்கு இணைப்பு இல்லைன்னா தமிழர் தாயகம் இல்லை, தமிழர் தாயகம் இல்லைன்னா தமிழ் தேசியம் இல்லை, தமிழ் தேசியம் இல்லைன்னா தமிழர் அரசியல் அர்த்தம் இல்லை என்பது தான் விஷயம். ஆக நாங்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது முக்கியமானது. ஆனால் இங்கே முஸ்லீம் விவகாரம் ஒரு பிரச்சனையாக வரும். இது தொடர்பாக முஸ்லீம் மக்களோட ஒரு வலுவான உரையாடலை நடத்துவோம். அவர்கள் முன்வைக்கின்ற அந்த தனி அதிகார அளவு கோரிக்கையை கூட சாதகமாக பரிசீலிக்கலாம். அதற்கும் அவர்கள் சம்மதிக்க இல்லை என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பிரதேசங்களை நிலத்தொடர்ச்சியற்ற வகையிலாவது இணைத்து வடக்கு கிழக்கு இணைப்பை இணைப்பு கோரிக்கையை நாங்கள் வைக்கலாம் என்று யோசிக்கிறோம். இது முதலாவது. ரெண்டாவது, எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பிரயோகிக்கக்கூடிய சுயாட்சி அதிகாரங்கள் தேவை. இரண்டு காரணங்களுக்கு ஆக தேவை என்று நினைக்கிறேன். ஒன்று, தமிழ் மக்கள் ஒரு தேசியனம் என்ற வகையிலே அதுக்கு பிறப்பாலே உரித்துடையவர்கள். ரெண்டாவது, இந்த நீண்ட இன அழிப்பு காரணமாக கட்டமைப்பு சார் இன அழிப்பு, பின்னர் வந்த உயிரழிப்பு, இப்படி ஒரு நீண்ட இன அழிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு 50 வருஷம் பின்தங்கி இருக்குது. அந்த 50 வருஷம் இடைவெளியை பேணுவதற்கு தமிழ் மக்களோட கையில் நிறைய அதிகாரங்கள் தேவை. அந்த அதிகாரங்கள் எல்லாமே அதுவும் செய்ய முடியாது. ஆவியங்களுக்கு சுயநிர்ணய உரிமையுடைய சுயாட்சி அதிகாரம் தேவை என்றது. மற்றது, இலங்கையில் அரசு அதிகார கட்டமைப்புக்குள்ளே ஒரு தீர்வுன்னு சொன்னால் சமஸ்டி அதிகாரம், தனியான நிலங்களை தனியாகவும் கூட்டான நிலங்களை கூட்டாகவும் பார்க்கின்ற ஒரு ஆட்சி பொருள். அப்போ கூட்டில் தமிழ் மக்களுக்கு என்ன பங்கு? அப்போ தமிழ் மக்கள் அந்த கூட்டு மத்திய அரசிலே ஒரு தேசியனமாக பங்கு பெற்றுக்கூடிய பொறிமுறை. ஏனென்றால் அப்படி ஒரு பொறிமுறை இல்லையென்றா மத்திய அரசு சிங்கள பௌத்த அரசை தான். மத்திய அரசு சிங்கள பௌத்த அரசாக வச்சுக்கொண்டு எந்த அதிகார வழங்கினாலும் அது ஒரு நாள் நடைமுறைக்கு வராது. இது எங்களுக்கு யதார்த்தமாக தெரிகின்ற விடயம். அவை அந்த விடயத்திலும் கவனமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். நாலாவது, சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. ஒரு கையால் கொடுத்து போடும், மறு கையால் பறிக்கிற அனுபவம். அது சோல்வரியாப்பினுடைய 29வது பிரிவில் இருந்து வடக்கு கிழக்கு இணைப்பின் ஊடாக தமிழ் மொழி அரசர்ம மொழி வரை எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அது தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களில் இறுதி தீர்மானம் எடுக்கிற அந்த மெயின் சுவிட்ச் வந்து தமிழ் மக்கள் நகைகளில் இருக்கும். அவ்வாறாக இருக்கக்கூடியான ஒரு 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 சட்ட ஒரு சட்ட பொறிமுறை உண்ட ஒரு வாக்கம். அது ஒரு ரெட்ட ஏன்னா இந்தியாவிலே அம்பேத்கர் முன்வைத்த ரெட்ட வாக்கெடுப்பு முறையாக இருக்கலாம். முழு பிரதிநிதிகள் மத்தியில் வாக்கெடுப்புக்கு விடுற, பிறகு தமிழ் பிரதிநிதிகள் மத்தியில் வாக்கெடுப்புக்கு விடுற அந்த முறையாக இருக்க, இல்லை என்றால் வீட்டோ பவரை தமிழ் மாநிலத்துக்கு கொடுக்கணும். அவ்வாறான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதன் ஊடாகத்தான் இதனை செய்யும். ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் வலு கவனமாக இருக்கோம் என்றே நான் நினைக்கிறேன். ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முக்கிய விடயம் என்பது இனப்பிரச்சனைக்கான தீர்வு. பொறுப்புக்கூறல் சார்ந்த விடயங்கள், பொறுப்புக்கூறல் சார்ந்த விடயங்களை நாங்கள் வேணுமென்றால் ஒரு துணைக்காரணியாக வைக்கலாம். ஆனால் இப்போவும் வந்து ஒரு ஒரு ஒற்றப்பெருமானத்தோடு இருக்கிறது வந்து கூடுதலாக வர முடியாது. இன்றைக்கு தமிழ் மக்களோட பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகளில் ரெண்டு அடிப்படை பிரச்சனையான அரசியல் தீர்வும் பொறுப்புக்கூறல் பிரச்சனை, மூன்றாவது ஆக்கிரமிப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குது, நாலாவது இந்த இயல்பிலேயே கொண்டு வர பிரச்சனை, அரசியல் கைதிகளில் காணாமல் போன பிரச்சனை, காணிப்பறிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. மற்றது அன்றாடம் மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இருக்குது. அப்படி 5 வகையான பிரச்சனைகள் இருக்குது. இதுகளை நாங்கள் வேணுமென்றால் துணைக்காரணிகளாக வைக்கலாம். ஆனால் துணைக்காரணிகள் வைக்கக்குள்ள பிரதான காரணியும் நாள் மாடிபட்டு போகக்கூடாது. அப்போ பிரதான காரணியை நாங்கள் பிரதானமாக வைக்கணும்னு சொன்னால் துணைக்காரணிகளை விட்டுட்டு தனியாரன் மாத்திரம் வைப்பது பற்றி யோசிப்பது கூட பொருத்தமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது வந்துட்டேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது, அதாண்ட வாழ்ல இல்லாமல். ஆக இந்த இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கையும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று கூற, 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் வேண்டுமான கோரிக்கையை நாங்கள் இங்கே வைக்கலாம். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, 13வது திருத்தம் தமிழ் மக்களுடைய அபிலாச இடத்திற்கு எந்த வகையிலும் போதியதில்லை. அது ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியாக கொள்வதில் கூட அதில் பிரச்சனை இருக்கு. ஏனென்றால் அதில் அது ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு வகையான ஒரு அதிகார பிரிப்பு முறை தான் அது. அது நடைமுறையில் பெரிய அளவுக்கு சாத்தியமில்லை. அங்கே சட்டமாக்குற அதிகாரம் மாகாண சபைகளுக்கு இல்லை. தெரியும், சட்டமாக்க அதிகாரம் அல்லாது 5 நிறுவனம் தடையாக இருக்குது. மாகாண சபை தடையாக இருக்குது, ஜனாதிபதி தடையாக இருக்கிறார், சட்டமாதிபதி தடையாக இருக்குது, அமைச்சரவை தடையாக இருக்குது, உயர் நீதிமன்றம் தடையாக இருக்குது. ஒரு சட்டத்தை ஒரு சட்டமூலத்தை கொண்டு வர்றேன்னாலும் கூட ஆளுநர் கையெழுத்துட்டால் தான் கொண்டு வரலாம். அப்போ அது சாத்தியம் இல்லை. வடகிழக்கு இணைக்கப்பட இல்லை. மற்ற ஒத்தியங்கு பட்டியல் ஏன்னா 3 பட்டியல் இருக்குது.
அதில் அந்த ஒத்தியங்க பட்டியல் எல்லாம் தேவையில்லாத பட்டியலாக இருக்கக்கூடிய மற்றது நீ துறையாதிகாரப்பதற்கு உள்ளாக்கப்படவே இல்லை. மற்றது நிறைவேற்று துறையினுடைய அதிகாரம் உண்மையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சரவரிடம் இல்லை, அங்கே இருக்கிற வந்து ஆளுநரிடம் தான் இருக்கு. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது தான் இவை இருக்கிறேன் தவிர வேறு எதுவும் இல்லை. அவை ஜாப் ரீதியாக இந்த அதிகாரம் இல்லாத ஒன்றும் மற்றது நாங்கள் அதை நீ ஏற்றுக்கொள்கின்ற போது அதை நீ ஒரு அரசியல் தீர்ப்பாக திணிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் அதை பற்றி ஒன்றும் பேச அதாவர்கள் இரண்டு அரசாங்கமும் தாங்கள் ஒப்பந்தம் செய்து நிறைவேற்றின ஒரு விடயம் அதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், அவர்கள் அதை செய்யட்டும், நாங்கள் அதை எதிர்க்க தேவையில்லை, ஆதரிக்க தேவையில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் எங்களுக்கு நிரந்தரத்தை கொண்டு தான் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பொது வேட்பாளர் தெரிவு தொடர்பில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், கிழக்கைச் சேர்ந்த ஒருவர் வளர்ந்தால் அது வடக்கு விட்டு கொடுப்பதாகவும் வடக்கிலிருந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்று. ஆனால் ஒரு பொது வேட்பாளர் என்ற பொழுது அரசியல் கட்சிகளை சாராத ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நிறுத்தப்படுபவர் வடகிழக்கில் ஒரு அறிமுகத்தை கொண்டவராகவும் இருக்க வேண்டும் அல்லவா? இதிலே அறிமுகம் பெரிய அளவுக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். சொன்னால் மக்கள் அனைவர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்தோன்னு. ஏன்னா இங்கே பிரச்சனை தமிழர்களுடைய மண்டேட் தான் பிரச்சனை, ஆணை தான் பிரச்சனை. ஆணையத்தான் நாங்கள் முக்கியத்துவப்படுத்தோன்னு அதில் ஆக்கள் முக்கியத்துவம் இல்லை. ஆனால் ஒரு தனிநபர் ஓரளவுக்கு அறிமுகம் உள்ள தனிநபர் இருப்பது உண்மையில் நல்லது தான். ஆனால் கிழக்கிலே அப்படி பலர் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு உரையாடலாம் நடத்தலாம். இப்போ உதாரணமாக குருநாதன் அண்டு முன்னாள் காணி ஆணையாளராக இருந்தவர், தமிழக கட்சியில் முந்தைய தேர்தலும் என்ன டிஎன்ஏல தேர்தலையும் போட்டியிட்டவர், இப்போ சற்று ஒதுங்கி இருக்கிறார். இப்போ அவரை நாங்கள் கவனத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எவ்வளோ அல்ஃபோன்ஸ் மேரியன்னு சொல்லி பழைய தமிழ்நேய பேரவையில் இருந்த ஒருவர் இருக்கிறார், அவரையும் கூட நாங்கள் அனுசரிச்சு. சமூகத்து செயற்பாடு என்ன என்ன செயற்பாடு அவர்கிட்ட அவர்கிட்ட எல்லாம் இந்த இந்த காணி சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் அப்படி விரல் நுனியில் வச்சிருப்பார். தமிழ் அரசியல் தொடர்பாகவும் அவர்கிட்ட விரல் நுனியில் சொல்லக்கூடியான ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஆள். மறுபடி இந்த தமிழ் தேசிய அரசியலோடு ஒரு அக்கறையாக ஆர்வமாக செயற்படுகின்ற ஒரு நிலைமையும் கூட அவரிடம் காணப்படுகிறது. அவர் கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசியம் சார்ந்து இடம்பெறுகின்ற போராட்டங்களில் அவர்களை காண கிடைவதில்லை. தமிழ் தேசியம் சார்ந்து போராட்டங்களுக்கு வர வேணுமென்ற எல்லாரும் போராட்டங்களுக்கு வருவதும் இல்லை. போராட்டங்களுக்கு வராமலேயே அந்தந்த இடங்களில் இருந்து கொண்டு செயற்படுகின்ற நபர்கள் பலர் இருக்கிறார்கள். அவை நாங்கள் அதனை கவன போராட்டங்களில் வர்றவர்களை தான் கட்டாயம் போட வேணுமென்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறார் என்று நான். வடக்கில் வேலன் சுவாமியினுடைய பெயர் சம்பந்தமாக விக்னேஷ் அதில் வேலன் சுவாமி ஏற்கனவே சொல்லிட்டார், தான் இதற்கு தான் இதனை ஏற்க இல்லையான்னு சொல்லி தான் இந்த தேர்தல் அரசியலுக்கு தான் வர இல்லையான்னு சொல்லி அவர் பகிரங்கமாகவே ஆரம்பித்து விட்டார். எப்பொழுது இப்போ கிட்ட இந்த இந்த உரையாடல் வந்தாப்பிட அவர் ஆரம்பித்ததாக அதே எங்களுக்கு அவர் நேரடியாகவும் கூறியிருக்கிறார். தான் இதில் எதுவும் போக மாட்டேன். அவர் ஒரு ஆன்மீக தளத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு நெருக்கடியில் கொடுக்குற ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்மீக தளத்தில் இருக்கிறாக்கள் பொதுவாகவே இந்த அரசியலுக்கு வர இல்லை, அதுக்கும் இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லையான்னு சொல்லி விலகி இருக்கிறது தான் குறிப்பாக இந்து மதத்தை பொறுத்தவரையில் இருக்கிறது. இவர் ஒரு ஆள் தான் வாரார். அப்போ வந்தவரையும் நாங்கள் மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் அவருக்கு நெருக்கடியை கொடுக்குறதான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்காமல் அவர் ஆன்மீக தளத்தில் இருந்து கொண்டு தேசிய பங்கை அவர் செய்யட்டும். ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்த போராட்டங்களில் கலந்து கொள்கின்ற போராட்டங்களில் கலந்து ஆனால் அவர் ஒரு பொது வேட்பாளர் என்று மக்கள் ஆணையை பெறுவாராக இருந்தால் தொடர்ச்சியாக போராட்டங்களில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அது ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதற்கும் அவருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அல்லவா? அவருக்கு பாதுகாப்பு அவர் ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பதே ஒரு வகையான பாதுகாப்பை கொடுக்கும். மற்ற பாதுகாப்பை நாங்கள் கொடுக்கணும் என்ற விஷயம் இருக்கு. ரெண்டாவது அவர் போராட்டங்களில் பங்கு பெற்றார் என்றாலே ஒரு விகர் ஒன்று இருக்குத்தான். இதுக்கு முதல் அவர் சம்மதிக்கணும் முதலாவது சரியோ. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அவருடைய அந்த ஆன்மீக முகத்துக்கு நெருக்கடியை கொடுக்குற வேலையை நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் செய்யக்கூடாது அரசியலுக்குள்ளே ஒன்று வந்து இழுத்து அவருக்கு ஆன்மீக நெருக்கடி அந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே இழுத்து தேர்தல் அரசியல் தேசிய அரசியலில் இருக்கிறது வேற தேர்தல் அரசியலில் இருக்கிறத வேற தேர்தல் அரசியலுக்கு வரையக்குள்ள அந்த முகம் பலவீனப்படுது. ஒரு பொது வேட்பாளர் என்ற பொழுது அந்த அதனுடைய தேர்தல் அரசியல் என்பதும் மற்ற தேர்தல் அரசியலுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசம் ஒருங்கிணைந்த ஒரு எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு ஆதரவு தளம் அல்லவா? ஒருங்கிணைந்து செய்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. ஆனால்
முதல்ல அவர் சம்மதப்பட வேண்டும்ன்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், வடக்கிலிருந்து ஒருவர் வருவதா கிழக்கிலிருந்து ஒருவர் வருவதா சாதகமான விஷயம். அப்போ அப்படி பார்க்கக்குள்ள கிழக்கிலிருந்து ஒருவர் வருவது தான் எங்களுக்கு வலுவான சாதகமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் கிழக்கு ஏற்கனவே சிக்கல்களுக்குள்ளேயும் அரசியல் ரீதியாகவே பிளவுண்டு இருக்கிற ஒரு இடம். இதை போல ஒருங்கிணைஞ்ச தன்மை கொஞ்சம் கூடாது, கொள்கை ரீதியாக ஒருங்கிணைஞ்ச தன்மை கூடாது. மற்றது ஒரு வடக்கு கிழக்கு பிரதேச முரண்பாடுகளும் இங்கே இருக்குது. அதுகளை எல்லாத்தையும் கடக்கக்கூடியான ஒரு சூழலை இங்கே ஒன்று வந்து சேர்க்கும். மற்றது கிழக்கு எங்கோட நிற்குது ஏனென்றால் இப்போ கிழக்கு தமிழ் மக்களோட இல்லை, இந்த தேசியத்தோட இல்லி என்கின்ற ஒரு விளையாடல் கூட வெளியில் வரப்பாக்கும். அவை அதுக்கெல்லாம் ஒரு அடி கொடுக்கக்கூடியான ஒரு சூழலை எங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் அதுவும் கிழக்கில் ஒரு பெண்ணை வேட்பாளராக போடுவேன்னா இன்னும் கூட பொருத்தமாக இருக்கும். ஆனால் அதுக்குரிய ஆக்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் இலங்கை என்று பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேம்தாசா, அண்டோகுமார் அரசநாயகம், இவர்கள் யாருக்கு அதிக வாய்ப்பு என்று நினைக்கின்றீர்கள்? தற்போதைய சூழலில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கருத்து கணிப்பின்படி, கருத்து கணிப்பு ரெண்டு வகையான கருத்து கணிப்பு வருது. ஒரு வெளியில் இவரை வந்த கருத்து கணிப்பில் ஜேபியினுடைய தலைவர் அண்டோகுமார் அரசநாயக்கா தான் முதன்நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட கிட்டத்தட்ட 51% 52% எல்லாம் வந்து பேசுகிறேன். ஆனால் அதை எவ்வளோ தூரம் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லலாது. என்னென்னா ஜேபி மிக குறைந்த வாக்குகள்லாம் ஏற்கனவே இருந்தது. அப்போ டக்குன்னு திடீரென்று இவ்வளவு பெரிய வாக்குகளை அவர்களால் எடுக்க முடியுமா என்ற மற்ற ஜேபியினுடைய கூட்டங்களுக்கு நிறைய மக்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பது உண்மைதான். அவ்வளவு எல்லாம் வாக்குகளாக வரும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற சூழலில் வந்து ஜேபி சில சாதகமான அம்சங்கள் இருக்கு. ஏன்னா மொட்டுக்கட்டி பலவீனமாக போச்சு. அவன் மொட்டுக்கட்டி பலவீனமாக போன இடத்துல மொட்டுக்கட்சியினுடைய ஆதரவுகள், மொட்டுக்கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஆதரவுகள் ஜேபிக்கு வருவதற்கான சூழல் இருக்கு. ரெண்டாவது இந்த பெருந்தேசியவாத வாக்குகள், பெருந்தேசியவாத வாக்குகள் உலகளான் ராயபக்சாக்களுக்கு தான் வழங்கப்படுறேன். இன்றைக்கு ராயபக்சாக்கள் வந்து காலாவதியான ஆக்களாக போயிருக்கேன், எக்ஸ்பைர்டன் முடிஞ்ச ஆக்களாக போயிருக்கு. ஆகவே இந்த பெருந்தேசியவாதத்துக்கும் தங்க ஒரு ஆளை தேட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அவர்கள் தேடினால் அவருக்கு கையில் இருக்கிறது ஜேபி தான். அப்போ ஏபிக்கு பெருந்தேசியவாத வாக்குகளும் வரக்கூடிய எல்லாமே இருக்கு. இது அவர்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தக்கூடிய சூழலை உருவாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு வெற்றி பெறக்கூடிய இன்றைக்கு இல்லை, எந்த கட்சியுமே பெரும்பான்மையாக வாக்குகளை பெறலாம், அதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை. இம்முறை தேர்தலில் பொருளாதார விடயங்கள் முதன்மை பெறுமா அல்லது பெருந்தேசியவாதம் முதன்மை பெறக்கூடிய? இல்லை, ரெண்டுக்கும் அங்கே சான்று. அங்கே வந்து பெருந்தேசியவாதத்துக்கு நெருக்கடி வருகின்ற போது பெருந்தேசியவாதத்தை விட்டு கொடுக்க தயாரில்லை. இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிக்கு தான் முக்கியமான இடத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் இன பிரச்சனை தீர்வுக்கு அவர்கள் வந்திருப்பார்கள். ஏனென்றால் இப்போ பொருளாதார நெருக்கடியில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது இன பிரச்சனை. இன்றைக்கு அதை அலிசப்டியே சொல்லி போட்டார் நேரடியாக. அலிசப்தி சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால், என்ன அதிகார பயிர்வு இல்லாமல் இனப்பிரச்சனையை தீர்க்கலாது, இனப்பிரச்சனையை தீர்க்காமல் நாட்டில் சுமநிலையை கொண்டு வரையலான். இன்றைக்கு சர்வதேச நாணய நிதியம் எல்லாம் சொல்லியிருக்கு, நீங்கள் என்னத்தை கொடுத்தாவது பிரச்சனையை தீர்மோன்னு சொல்லி. மற்றது இராணுவத்தை கிட்டத்தட்ட மூன்றில் ஒன்றாக குறைக்க சொல்லி சொல்லியிருக்கு. இராணுவத்தை குறைக்க வேண்டாம், ஏதோ ஒரு வகையில் இனப்பிரச்சனையை தீர்க்கணும். அப்போ இனப்பிரச்சனையை அப்படி என்ன பொருளாதார நெருக்கடி ஆண்டா இன பிரச்சனையை தீர்க்கிறான்றா அந்த நிலைமைக்கு வந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே தாராக இல்லை. அவர் பெருந்தேசியவாதம் இப்போவும் இப்போறான் இருக்கு. ஆனால் ஒரு நாட்டு இயங்கு நிலையில் இல்லாமல் இருந்தது ரணில் விக்ரமசிங்கவினால் பொருளாதார ரீதியில் ஒரு முன்னேற்றத்தை, அது கொஞ்சம் முன்னேறிய பிரிவினர் தான் அப்படி பார்க்குறாரு. ஆனால் சாதாரண மக்கள் மத்தியில் உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தார். சிங்கள சாதாரண மக்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு இல்லை, மோசமாக பாதிக்கப்பட்டது தான். ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் அந்த விலைவாசி பிரச்சனை அதுகளால் பெரிய நெருக்கடி பட்டு கொண்டு இருக்கிற சூழலில் அவர்களால் இப்படி ஒரு ரணிலே ஆதரிக்கின்ற ஒரு இல்லமே எடுக்கக்கூடிய சூழல் அங்கே இருப்பதாக தெரியலை. மற்றது இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், பெருந்தேசியவாதம்ன்றது பெருந்தேசியவாதம் வந்து மூன்று எதிரிகளை தான் பிரதானமாக பார்க்குது. ஒன்று அது கட்டமைக்கப்பட்டதே மூன்றில் தான். ஒன்று மேற்குலக எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, தமிழின எதிர்ப்பு. சரியோ, இவர் தன்னை ஒரு மேற்குலகவாசியாக காட்டிக்கொண்டோம், மேற்குலக சார்பான ஆளாக முழுமையாக காட்டிக்கொண்டோம். இது சிங்கள மக்கள் மத்தியில் பெருசாக இடுபடக்கூடியான சூழல் ஒன்று இல்லை. அப்போ அங்கே அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறேன் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னு சொன்னால், இன்றைக்கு மேற்குலகம் வந்து ரணில் வர்றதை தான் விரும்புது.
இந்தியாவும் கூட இந்தியா இப்போது சொல்லிட்டு யார் வந்தாலும் நாங்கள் அவர்களோட பேச சேர்ந்து செயல்படுறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொன்னாலும் கூட அவர்களும் இன்னொரு பக்கத்தில் என்ன ரணில் வர்றதான் கூட விரும்புவார்கள் போல தெரிகிறது. ஆனால் அவர்களும் இதுக்கு ஏதாவது முயற்சிகளை செய்யலாம். முயற்சிகள் செய்து திடீரென்று ஏதன் மாற்றங்கள் வந்தால் தான் இதில் ஏதன் சாத்தியங்கள் இருக்கிறத பற்றி யோசிக்கலாம். மற்ற பக்கத்தில் சீனா இதுக்குள்ளே நிறைய ஓடும். சீனா வந்து இந்த ரணிலுக்கும் சைத்துக்கும் எதிராக இந்த பெருந்தேசியவாத பக்கத்தில் நிற்கிறாக்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக அங்கே இருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கணும். அவை இதுக்குள்ளே இது வந்து தனியாக இலங்கையில் உள்ளவர்களோட மட்டுமுள்ள பிரச்சனை இல்லை. இது பல்வேறு வெளித்தரப்புகளும் இதில் தாக்கம் செலுத்தக்கூடிய நிலைமை ஒன்று இருக்குது. இனி வர்ற காலங்களில் இது எப்படி போகுமென்ற பொறுத்து தான் நாங்கள் உறுதியாக என்ன வரலாம் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், எவருமே 50% அறுதி பெரும்பான்மை எடுக்க போகிற இல்லை. அது மாத்திரம் உறுதியாக எங்களுக்கு. பொது ஒருவரை தமிழர்கள் நிறுத்துகின்ற பொழுது அது ஒரு சிங்கள பெருந்தேசியவாதத்தை உருவாக்காதா? ஒரு தனி நாட்டுக்காக கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றார்கள். இங்கே என்ன இங்கே என்ன செய்தாலும் அங்கே உருவாகிறார்கள். இங்கே நாங்கள் பைமுண்டா திருத்தத்தை ஆதரித்தாலும் அங்கே பெருந்தேசியவாதம் உருவாகுந்தான். ஆனபடி அங்கே என்ன உருவாகும் என்றக்கா நாங்களும் கண்ட போராட்டத்தை கைவிடலாம். அதை எங்கே அரசியல் செயற்பாட்டை கைவிடலாம். அதான் அவர்களுடைய பிரச்சனை. அதான் அவர்கள் தீர்த்து கொள்ளட்டும். அது அங்கே உள்ள சிங்கள மக்களும் அரசியல்வாதிகளும் இணைஞ்சு தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை. அவர்கள் அங்கே பெருந்தேசியவாதம் வளரும் என்றக்காண்டி நாங்களும் கண்ட செயற்பாட்டை நிறுத்தலாம். இதில் நாங்கள் வலி உறுதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று வர இருக்கின்றது. இந்தியாவில் யார் வெல்வார் என்று எதிர்பார்க்கும்? இந்தியாவில் அது எல்லாருக்கும் தெரியும், நரேந்திர மோடி தான் வெல்வார், பாரதிய ஜனதா கட்சி தான் வெல்லும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது முன்னர சென்ற தடவையை போல தனிப்பெரும்பான்மையையும் கூட பெறும், ஆனால் பெரிய அளவு வெற்றியாக இருக்கும் என்று கருத்து கணிப்புகள் உறுதியாக சொல்ல முடியாது. 220 சீட்டுக்கு அளவு தான் கூறுகின்றது. ஆனால் 275 மேல் தேவையில்லவா? இல்லை, அங்கே வந்து 545 மொத்தம். அப்போ அரைவாசி ஆண்டு வரைக்குள்ளே 272 கிட்ட வரும். அப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டுக்கட்சிகள் கூட்டுக்கட்சிகளை இணைக்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மற்றது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் அவன் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் அங்கே மாநில கட்சியெல்லாம் பலமாக இருக்கும். ஆனால் சில மாநில கட்சிகள் இன்றைக்கு ஒதுங்கி நிற்கிற எல்லாமே இருக்குது. உதாரணமாக மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி ஒதுங்கி அவள் முழுமையாக ஒதுங்கி நிற்கிற எல்லாமே இருக்குது. ஏனையவர்களும் வலு உறுதியான நிலையில் இருக்கிறதா தெரியல. ஆனால் மாநில அதிகாரங்கள் தொடர்பில் நேற்று முன்தினம் வெளியிட்ட அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதிக விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றது. குறிப்பாக நீட் தேர்வு, கடன்கள் தள்ளுபடி போன்ற பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படி அறிமுகப்படுத்துறது மாநில கட்சிகளோடு இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை கொஞ்சம் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்தி பேசுகிற மாநிலங்களில் மற்ற அது இந்து தேசியவாதம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலமன்றது இந்து தேசியவாதம் தான். இந்த தேர்தலை ஒட்டி கச்சதீவு மீட்பு விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்றது. இங்கிருக்கின்ற மீனவர்களும் இது தொடர்பில் அதிகம் பேசிக் கொள்ளுகின்றார்கள். கச்சதீவை கடந்து வடக்கு பகுதியில் கரைக்கு அண்மித்து பல மீன்பிடி சம்பவங்களை இந்திய மீனவர்கள் செய்கின்றார்கள். ஆகவே கச்சதீவு மீட்பின் ஊடாக இந்திய மீனவர்கள் கைது இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு விடயம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? அப்படி நாம் பார்க்கல. கச்சதீவு விவகாரம் இன்றைக்கு எழுப்பப்படுவதற்கான காரணம் தேர்தல் பிரச்சனை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து தான் அதை கொண்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கட்சியான இதை கொண்டு வந்தான்னு சொல்லி அதனை பெரிசாக்குவதன் ஊடாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துகிற ஒரு முயற்சி ஒன்று தான் இதுக்குள்ளால் நடக்கும். மற்றது இது ஏற்கனவே ஒரு சர்வதேச ஒப்பந்தம். சர்வதேச ஒப்பந்தத்தை நினைச்சவுடன் மீறுறது அல்லது அதனை இல்லாமல் செய்கிறது என்பது மிகச்சிரமமான விடயம். அதில் எவ்வளவு தூரம் இந்திய அரசாங்கம் செயற்படும் என்று சொல்லிவிட முடியாது. இதை விட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்குள்ளே தமிழ் மக்கள் மாற்றப்படுகிறார்களாம். என்றால் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குது, இலங்கை அரசாங்கத்துக்கு நிகழ்ச்சிகள் இருக்குது, ரெண்டு பேருக்கும் மொத்த நிகழ்ச்சிகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் தமிழக மக்கள்லேருந்து வடகிழக தமிழ் மக்களை அந்நியப்படுத்துகிறோம். அப்போ இங்கே அந்த மீனவர்களுடைய பிரச்சனையை பெரிசாக்குவதன் ஊடாக இங்கேயும் உள்ளவர்கள் அதை எதிர்த்து கருத்துக்களை சொல்ல வைக்கிறதன் ஊடாக இந்த ரெண்டினுடைய உறவையும் என்ன முறிக்கிறதான அல்லது தூர கொண்டு போகிறதுக்கான ஒரு செயற்பாட்டுக்கு இந்த விவகாரங்கள் விட்டு செல்லாதா
என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எடுக்கிறது. உண்மையில் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அவையினுடைய நிகழ்ச்சியினால் வெற்றி பெற்று கொண்டு போகிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். இதில் தமிழ் தரப்பு வேறு வழியால் அணுகிறது. இப்போ கச்சேரி பிரச்சனையோடவா தமிழ் தரப்பு பெருசாக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. அது கொஞ்சம் தூர இடத்துல இருக்குது. மற்றது அது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக இருக்கின்ற பொழுதே இந்திய மீனவர்களுடைய வருகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் இங்கு வருவதன் ஊடாக இங்கிருக்கின்ற மீனவர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றது. கச்சதீவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் நிலைமை மிக மோசமாக இருக்கும் அல்லவா? அதிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில எங்களுடைய மீனவர்களுக்கும் இடையில முரண்பாட்டை வளர்ப்பது நல்லதா? இதன் ஊடாக இந்த விடயத்தில் நாங்கள் வேற வழிகளால் கையாள வேற வழிகளால் கையாள்ற பற்றி யோசிக்கலாத அது அது வேற வழிகளால் கையாள அதுக்குரிய வேற பொறுமுறைகளை நாங்கள் தேடலாத இதுக்கு பாதிப்பு வராத வகையில் நாங்களே அவை இந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளவே மாற்றப்பட வேணும். இவர்களைத்தான் நேரடியாக பாதிக்க இல்லை இவர்களை நேரடியாக பாதிக்கிறது சரி. ஆனால் இதுக்கு பின்னாலே அவைக்கு ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கு. இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கு, இந்திய அரசாங்கத்துக்கும் இருக்குது நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகள் என்றது தமிழக மக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் இடையில உறவு வளரக்கூடாது. அதுலேயே அவர்கள் வலு கவனமாக இருக்கிறார். ஏன்னா அந்த உறவு வந்து அவைக்கு நெடுக நெருக்கடியாக இருக்கு. அப்போ இங்கே அதை ஒரு தமிழ் வடகிழக்கு மக்களுக்கு எதிரான இளத்தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு அலியை தமிழ்நாட்டில் உருவாகினால் அந்த உறவை ஒரு தூர கொண்டு போகலாம்னு சொல்லி அவன் கருதுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ இதில் அதற்காக கச்சதியை விட்டு கொடுக்க முடியாது. இல்லை அதில் என்னடா கச்சதியை பிரச்சனை ரெண்டு அரசாங்கத்துக்கு இடையிலான பிரச்சனை. எங்கட மீனவர்கள் பாதிக்கப்படலாம், நான் சொல்ல எங்கட மீனவர்கள் பாதிக்கப்படலாம், ஆனால் அது ரெண்டு அரசாங்கத்துக்கு இடையிலான பிரச்சனை. உண்மையில் இது ரெண்டு அரசாங்கம் என்ற ரீதியில் தமிழ் பிரதிநிதிகள் தமிழர் தரப்பு அமைதி காக்கின்றார்களா அல்லது இந்த விடயத்தில் கருத்து தெரிவிக்க வலுக்கிட்டால் இந்தியாவுக்கு எதிரான கருத்தாக அது மாறிவிடும் என்ற இல்லை? இதுக்கு இந்தியாவுக்கு எதிரான கருத்து இல்லை. இதுக்குள்ளே தமிழ் தரப்பு தமிழ் அரசியல் தரப்பு கருத்து தெரிவிக்க விட்டால் தமிழகத்தினுடைய உறவு சிக்கலா வேண்டிய எல்லாமே வரும். உண்மையில் இந்திய அரசோட முரண்பட வேண்டுமென்ற கணி இவர்கள் தயக்கம் காட்டலாம். ஆனால் அதில் பார்க்க மிகவும் பெரிய அபாயம் தமிழக அரசோட தமிழக மக்கள் உறவு உள்ள உறவு. அப்போ தமிழக மக்கள் ஒரு இப்போ இதில் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் இந்திய நடக்கிற இந்து கிறிஸ்தவ பிரச்சனை மாதிரி இதை நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்? இது ஒரு அகப்பிரச்சனையாக பார்க்க போகிறோமா புறப்பிரச்சனையாக பார்க்க போகிறோமா? ஆனால் இரண்டு நாடுகள் என்று வந்து இல்லை ரெண்டு நாடுகள் இல்லை. இது ரெண்டு நாடுகளுக்கு அப்பால் தமிழக மக்களுக்கு எங்களுக்கும் உள்ள பிரச்சனை என்றால் அகப்பிரச்சனை. ரெண்டு நாடுகளாக இருக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனால் தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை தொப்புள் கோடி உறவுகளாக தமிழக மக்கள் தொட்டு கோடி உறவு மட்டும் இல்லை. எங்களுடைய போராட்டத்துக்காண்டி 23 பேர் அங்கே உயிரிழந்திருக்கிறாங்க தீக்குளிச்சு. இன்றைக்கும் எங்களுக்கு இன்னொரு வலுவான பலம் தமிழக மக்கள். அப்போ நாங்கள் தமிழக மக்களை தூக்கி நாங்கள் ஒரு எண்ணிக்கையில் சிறிய தேசியனம் தமிழக மக்களை பகச்சு கொண்டு எப்படி நாங்கள் உள்ள ரீதியாக முன்னுக்கு போயிடலாம்? எங்களால் போயிடலாமா அவ்வளோ ரீதியாக? இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைக்கு அவனுடைய சிறையில் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க அவர் சட்டத்தரணி போலேந்தி அங்கே இருந்து ரிஸ்க் எடுத்து கொண்டு இங்கே வாரார். சரியா வந்து சாந்தனுடைய இதுக்கும் பாரார், இப்போ இதுக்கும் பாரார். ஒரு ஒரு தன்னுடைய ரிஸ்க் எடுத்து கொண்டு வாரார். இல்லை இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கிறதல்லவா? ஆகவே நாங்கள் தெரிய என்ன செய்வோம்? உண்மையில் நாங்கள் தமிழக மீனவர்களோடு நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தணும். நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தணும். அதுக்கு அப்பால் தமிழக அரசியல் கட்சிகளோட பேச்சுவார்த்தையை நடத்தணும். பேச்சுவார்த்தையை நடத்தி நாங்களாகவே ஒரு தீர்வை காண்ற முயற்சியை செய்வது தானே இதில் கூடப்படுத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அதையும் செய்யலாம். ஆனால் இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அதிகாரமற்ற தரப்பு அல்லவா? எவ்வாறு இந்திய அதிகாரமற்ற தரப்பு தேவையில்லை. இவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், மக்கள் அங்கீகாரம் பெற்ற மக்களுடைய பிரதிநிதிகள். இவர்கள் பேசி ஒரு தீர்வுக்கு வர முடியாது. அங்கீகாரம் பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் பேசுறானே அங்கே பேசி ஒரு இணக்கத்தை எட்ட முடியும். ஆனால் இலங்கையும் இந்தியாவும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. அங்கே தமிழக மீனவர்களோடு எங்களுக்கு உடன்பாடு வந்தேன்னா அரசுகள் என்னத்தை செய்யல மங்களால. தமிழக மீனவர்களோடு எங்களுக்கு உடன்பாடு வந்து சரி நாங்கள் இனிமேல் இந்த ரோடர் படகுகளை பாவிக்கிறதில்ல, நாங்கள் எங்கே எல்லையோட நிற்கிறோம், அல்ல ஏதோ ஒரு உடன்பாடுக்கு வருவோம். வந்தால் இந்த அரசுகளால் என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இதில் தொழில் செய்கிறார்கள் தமிழக மீனவர்களும் வடகிழக்கு மீனவர்கள்.
அவன் நாங்கள் அவர்களுக்கு இடையில் எப்படி உறவை கொண்டு வருவது என்பதெல்லாம் நான் கூட கவனம் செலுத்துவோம் நினைக்கிறேன். ஆகவே ஏதோ ஒரு தேர்தலுக்கான பேசுபொருள் தான் தற்பொழுது உருவாகிய நிலைமை என்பது. தேர்தல் காட்டித்தான் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்காக தான் கொண்டு வரணும். தேர்தலுக்காக கொண்டு வந்தபடியால் இது எதிர்த்து சொல்ல வேண்டிய பிரச்சனை ஏனைய தமிழ்நாட்டு கட்சிகளுக்கும் வருது. இந்த சீமான் கூட சொல்லி போடும் அதான் வந்தால் மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பேன் என்று எல்லாம் சொல்லி இருக்கிறேன். சீமானுக்கு எந்த அளவு தூரம் சாத்திய கூறி இருக்கின்றீங்க? சீமானுக்கு ஒரு குவிக்கப்பட்ட வாக்கு விழும் அவ்வளவுதான். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படக்கூடிய வாக்கு விழும் என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கும் அங்கே கூடுதலாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு கூடவா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது ரெண்டு மூணு சீட் கிடைக்கலாம், ரெண்டு மூணு ஆசனங்கள். பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டுமென்று சொன்னால் ஒரு ஆசனம் கோயம்புத்தூரில் மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனைய இடங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறதா தெரியல. பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட்டணி இருந்து கண்டால் சில ஆசனங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனபடியால் பாரதிய ஜனதா கட்சியும் பெருசாக சோபிக்கக்கூடிய நிலை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியினுடைய வழக்கு என்பது தொடர்ந்து நிலுவையில் இருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அடுத்த தவணையுடன் வழக்கு முடியுமா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. முடியாதென்ற விடயத்தை தான் சட்டத்தரணிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த விடயம் என்பது தமிழ் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் முடிவொன்று எடுப்பதற்கு தடையாக இருப்பதாக கூறப்படுகின்றது விமர்சனம். இதை நீங்கள் நிச்சயமாக தடையாக தான் இருக்கும். இன்றைக்கு அந்த இந்த பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே முதலாவது பிள்ளை. நீதிமன்றத்தில் இருக்க விவகாரம் பண்ணபடியால் திருப்பி எங்களுக்கு நெருக்கடி வரலாம். ஏற்கனவே ஒரு உடவியலாளருக்கு வந்திருக்கு அப்படி. அப்போ இதில் சுமந்திரன் அடுத்தடுத்து பல தவறுகளை விடுகிறார் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த இது அடுத்த தவணையில் முடியக்கூடியான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இது தொடர்ச்சியாக இழுபடக்கூடிய வாய்ப்பு தான் வரும். ஏற்கனவே இவர் ஆட்சி வினையை தெரிவித்தபடியால் அவை மாற்று வினையை தெரிவிக்கும். அப்போ இது இழுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். அப்போ இங்கே தமிழரசு கட்சி தான் முதன்மையான கட்சியாக இருக்கும். அப்போ தமிழரசு கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அது ஒரு கருத்தை சொல்ல குரலை எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய விவகாரங்களை உரத்தி சொல்வதில் பெரிய சிக்கல்கள் எல்லாம் வரும். ஒருங்கிணைஞ்சு கூட ஒரு கருத்தை சொல்ல முடியாமல் வரும். இது ஒரு படம் மோசமான நிலைமை. இது நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தான் இது தொடர்பாக பழைய தலைவர் அழுத்தங்களை கொடுக்கணும். ஆனால் பழைய தலைவர் பழைய செயலாளர் தமிழரசு கட்சி என ஒருமித்த முகம் ஒன்று இருக்கிறல்ல அதையும் இப்போதைக்கு வரக்கூடிய சாத்தியம் அது வரமன்னு சொல்லி சொன்னால் இந்த வழக்குக்கு போக தேவையில்லை. வழக்குக்கு இல்லாமலே உள்ளுக்க பேசி தீர்த்து இல்லை மாவேசிநாதர் தலைவராக இருக்கிறார். சத்தியலிங்கம் செயலாளராக இருக்கு. ஆனால் இது வழக்கெல்லாம் நடக்குது. வழக்கு ஆட்சேபனையை தெரிவிச்சு ஆட்சேபனையை தெரிவித்து புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்ய சொல்லி சொல்லும். புதிய நிர்வாகிகள் தெரிவிக்கும் பெற பழைய நிர்வாகிகள் இருக்கலாம் என்று சொல்லியும் கூட தீர்ப்பு சிலவுல வரலாம். ஆனால் இது ஆட்சேபனைகள் பலமாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் நெருக்கடிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்யறன்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அது என்ன ஒவ்வொரு கிளை கமிட்டியும் தெரிவு செய்து கிளை கமிட்டியிலேருந்து பொதுச்சபையை அது அவர் அப்படித்தான் சொல்றாரு. அப்போ ஏற்கனவே வழக்கில் அங்கே வழக்கு போடப்பட்ட வழக்கு மீறப்பட்டிருக்கான்னு சொல்லி அதனை இவர்கள் ஏற்றுக்கொண்டும் விட்டார்கள். ஏனையதற்கு அப்போ அப்படியான ஒரு சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய அதிகம் பேசலாத வழக்கில் இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்க ஒரு விவகாரம் பேசலாது. ஆனால் என்னென்றால் இது விரைவாக தீர்க்கப்பட வேண்டும். விரைவாக தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் தமிழரசியல் ஒரு தேக்கம் வரக்கூடிய சூழல் இருப்பாங்க. அந்த தேக்கம் வந்து தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதாக ஒரு நாளும் இருக்காது. அதை இதை என்ன செய்வோம்னா வெளியில் இருக்கிற தமிழ் சிவில் அமைப்பு இதை கையில் எடுக்கணும். இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அவர்கள் இந்த ரெண்டு தரப்புறையும் பேச்சுவார்த்தையை நடத்தி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி ஒன்றை செய்வது தான் கூட பொருத்தமானதாக இருக்கு. சாத்தியக்கூறு இருக்குன்னு அது சாத்தியக்கூறு ஏலமோ இயலாதோ சாத்தியமோ இல்லையோ அதுதான் ஒரு தெரிவாக இருக்கு. வேறு தெரிவு இல்லை. ஏன்னா அங்கே நல்லா பிரிஞ்சு போச்சு. நல்லா உடைஞ்சு அது நல்லா நீண்டு விரிவடைஞ்ச ஒரு நிலைமை தான் இருக்குது அங்கே உள்ள முரண்பாடு. அப்போ அந்த நிலையிலே அவர்களாக வருவார்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிக குறைவாக இருக்கிறான்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் முடிவு எடுக்கின்ற பொழுது ஒரு சிக்கல் நிலையை சந்திக்கும். அந்த சிக்கல் இல்லாமல் செல்ல வேண்டும் என்றால் வழக்கு முடிய வேண்டும். வழக்கு முடியும் ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் சிவில் பிரதிநிதிகள் இந்த விடயத்தில்
பேசிக்கொள்வது என்பது எந்த வகையில், இதுவும் அதுவும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவது என்பது அது ஒரு சிக்கலையே உருவாக்காதா? இல்லை, இது அழுத்தம் பிரயோகிக்கின்ற தரப்பாக அவர்கள் மாற மாறட்டார்களா? இல்லை, அழுத்தம் அப்படி இல்லை, ரெண்டு தரப்பு உரையும் தானே பேச்சு. ஒரு தரப்பு உரம் மாத்திரம் ரெண்டு ஒன்று வரையக்கலாம், மற்ற தரப்பு அதை அழுத்தம் என்று சொல்லும். இது ரெண்டு தரப்பு உரையும் பேசி ஒரு புள்ளிக்கு ரெண்டு தரப்பையும் கொண்டு வர்றான்னு ஒரு சூழல் சமாதான முயற்சி ஒன்று கொண்டு வந்தால் இந்த நிலைமை வராது. ஆனால் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியலைன்னா இதுக்குள்ள கொள்கை பிரச்சனை நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம் நிறைய கிடக்கும். ஆகவே இதுக்கான சூழலும் குறைவாக இருக்கிறேன் தான் நான் நினைக்கிறேன். சில வேளை தமிழக கட்சி ரெண்டாவுடை இது ஒன்றும் கூட சில விளையாடுகள் வரலாமே. ரெண்டா இப்போ தேர்தலில் போட்டியிட முடியாது இல்லாமல் வந்துன்னு சொல்லி சொன்னால் இவே ஒரு கட்சியில் ஒரு தனியாக போட்டியிடுறீங்க, அவன் தனியாக போட்டி அந்த அளவு தூரத்துக்கு வழக்கினுடைய வழக்கு முடிய இல்லைன்னா என்ன செய்யணும்? வழக்கு முடியவில்லை என்றாலும் தலைவராக மாவீசனாராயா தொடர்ந்து இல்லை, அதுக்கு கோர்ட்ஸ் அனுமதியை கொடுக்கணும். கோர்ட் சம்மதம் கொடுத்தா தான் இவையங்கள். புதிய நிர்வாகத்துக்கு தான் தடை, புதிய நிர்வாகம் பொறுப்பெடுக்கவில்லை தானே, ஆகவே பழைய நிர்வாகம் தொடரும் இல்லவா? பழைய நிர்வாகம் இல்லை, புதிய நிர்வாகம் பொறுப்பெடுக்க இல்லை என்றாலும் அந்த அந்த பிரச்சனையோடு வழக்காக இருக்குது. வழக்காக இருக்கீங்களா? அதுக்குள்ள பழைய நிர்வாக தலைவர்களையும் குற்றவாளியாக அங்கே சுமத்தி இருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கீங்களா? அவர்களையும் வழக்கு வழக்கின் ஒரு தரப்பாக இணைச்சிருக்கிறார்கள். அப்படி இணைச்சிருக்கீங்களா? இதில் முன்னுக்கு போவது கஷ்டமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்மாறியதற்கு மிக்க நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.